வெல்கம் டு பி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் பி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரியே நான் இ காமர்ஸ் பிஸ்னஸ் பற்றின அப்டேஷனுக்காக நியூ சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன், இகாம் ஜெனக்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல். சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த சேனல்லையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இகாம் ஜெனக்ஸ் தமிழ் நார்மலாக எதை பற்றின வீடியோஸை போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டு இஸ் டீடைல்ஸ் அபவுட் இ காமர்ஸ் பிஸ்னஸ். ஸோ இ காமர்ஸ் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வேணும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அது எல்லா டீடைல்ஸையும் அப்டேட்டடான டீடைல்ஸாக நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணுறேன் வீடியோஸ். ஸோ டெய்லி வீடியோஸை பாருங்க, ஒன்னோட ஒன்று கண்டினியூட்டியான வீடியோஸ் தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் ரெகுலராக பாருங்க. இ காமர்ஸ் பிஸ்னஸ் பற்றி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வேணும், அச்சரி ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆன்லைன் பெய்ட் கோர்ஸும் நான் கண்டக்ட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க சேனலை போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ காமர்ஸ் பிஸ்னஸ் பற்றின என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் பி ஹோம் டிவி. அண்ட் இதே சப்போர்ட்டை நீங்கள் இ காம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் தரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா, வெல்கம் டு இகாம் ஜெனக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் இ காமர்ஸ் பிஸ்னஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் டைட்டில் எப்படி செட் பண்ணுறது. நீங்கள் ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணிட்டீங்க, சேல் பண்ண ரெடியாக இருக்குது அப்படின்னு உடனே ப்ராடக்டோட டைட்டில் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம், உங்களுடைய சேல்ஸ் ரேட்டை அதிகப்படுத்துறதுக்கு, கஸ்டமர் பை பண்ணுற ஆப்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ராடக்ட் டைட்டில் அப்படின்னா ப்ராடக்டோட நேம். நீங்கள் என்ன நேமில் உங்கள் ப்ராடக்டை ஏதாவது ஒரு செல்லர் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், ஷாப் க்ளோஸ், இந்த மாதிரி செல்லர் பேனலில் எந்த செல்லர் பேனலில் உங்கள் ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் ப்ராடக்ட் டைட்டில் அப்படின்னு ஒன்று கொடுப்பீங்க. டைட்டிலுங்கிறது நேம் தான், நம்ம எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் நேம் இருக்க மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கும் ஒரு டைட்டில் கொடுக்கணும். அப்படி கொடுக்க போகிற டைட்டிலில் எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் சேல் ஆகும், கஸ்டமர்ஸ் வந்து நிறைய வியூ பார்ப்பாங்க, கஸ்டமர்ஸ்க்கு எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் டைட்டில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பை பண்ணுற ஆப்ஷனை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ராடக்ட்டுக்கு டைட்டிலை செட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன ப்ராடக்டை நீங்கள் சேல் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்டோட நேம். இப்போ ஒரு மெட்டீரியல் நீங்கள் சேல் பண்ணுறீங்க, ஒரு ஷர்ட், ஒரு மென் ஷர்ட் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் லிஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த மென் ஷர்ட் அப்படிங்கும்போது காட்டன் ஷர்ட்டா, பாலியஸ்டர் ஷர்ட்டா, இல்லை மிக்ஸ்டு ஷர்ட்டா, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் உங்கள் டைட்டிலில் இருக்கணும். நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் மாதிரி டைட்டிலில் கொடுக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு பேராகிராஃப் ரைட் பண்ணும்போது எப்படி நம்ம கண்டென்ட் ஃபுல்லாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸையும் நீங்கள் டைட்டிலில் டிஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் கஸ்டமர் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ ஒன் வேர்டாக பாய் ஷர்ட்டு, கிட் ஷர்ட்டு, மென் ஷர்ட்டு, உமன் ஷர்ட், இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் வேர்ட்ஸாக கொடுக்காம ஃபேன்சி காட்டன் ஷர்ட் ஃபார் மென், ஃபுல் ஸ்லீவ், ஹாஃப் ஸ்லீவ். ஸோ இப்படி எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலுமே நீங்கள் ஃபுல்லாக கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு ஈஸியாக இருக்கும் ஃபைன் பண்ணி பை பண்ணுறதுக்காக. ஸோ எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுடைய டைட்டிலில், ப்ராடக்ட் டைட்டிலில் கொடுக்கணும், மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அபவுட் யுவர் ப்ராடக்ட், அதாவது நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மென் ஷர்ட் சேல் பண்ண போகிறீங்க, இல்லை உமன் சாரி பண்ண போகிறீங்க, இல்லை உமன் குர்தாஸ் பண்ண போகிறீங்க, ஃபுட்வேர் ஐட்டம்ஸ், இல்லை கிச்சன் ஐட்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட நேமை நீங்கள் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணணும். அதுதான் எக்ஸ்பிளைன் அபவுட் யுவர் ப்ராடக்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இந்த ப்ராடக்ட் தான் கஸ்டமர் வாங்க போகிறாங்க, கஸ்டமர் சர்ச் பண்ணும்போது உங்கள் ப்ராடக்ட் வந்துடும். ஸோ ஷர்ட் அப்படின்னு போட்டாலே உங்கள் ப்ராடக்ட் வந்துடும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய, டைட்டில் இருக்க வேண்டியது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் சிங்கிள் வேர்ட்ஸ் அண்ட் ரைட் இன் சென்டென்ஸ். ஒரு ஒரு டைட்டில் நீங்கள் கொடுக்கும்போது சிங்கிள் சிங்கிள் வேர்ட்ஸாக மென்ஷன் பண்ணாமல் ஃபுல் சென்டென்ஸாக நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மென் ஷர்ட் அப்படின்னா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, அது ஃபஸ்ட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் அவங்க ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு மென் ஷர்ட் போடுறீங்க அப்படின்னா காட்டன் ஷர்ட், மென் ஷர்ட் காட்டன், ஃபுல் ஸ்லீவ் அப்படின்னு போட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு, காட்டன் ஷர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. இல்லை மிக்ஸ்டு ஷர்ட் அப்படின்னு போடலாம், இல்லை கேஷுவல் மென் ஷர்ட் அப்படின்னு போடலாம். ஸோ எது ஒன்று டிஸ்கிரைப் பண்ணாலும் நீங்கள் ஃபுல் சென்டென்ஸில் டிஸ்கிரைப் பண்ணணும், சிங்கிள் வேர்ட்ஸாக டிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. இதுதான் நீங்கள் செகண்ட் பாயிண்ட்ல மென்ஷன் பண்ண வேண்டியது. அண்ட் தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பிளைன் அண்ட் சிம்பிள் வேர்ட்ஸ். நீங்கள் நான் டைட்டில் செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கிரிட்டிக்கலான, ரொம்பவும் டிப்பிக்கலான
ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வேர்ட்ஸ் வந்து நீங்க டைட்டில் கொடுக்க கூடாது. ஏன்னா ப்ராடக்ட் டைட்டில் வந்து நார்மலா ஜென்ரலா ஒரு கஸ்டமர் ஒரு அன்எஜுகேட்டடோ இல்ல எஜுகேட்டடோ வெல் செட்டில்டோ யார் ஒருத்தங்க பார்த்தாலும் அந்த டைட்டில பார்த்த உடனே ஓகே இந்த ப்ராடக்ட் இதுதான், இந்த ப்ராடக்ட் இப்படிதான் இருக்கும், இதோட வியூ இதுதான் அப்படின்னு உங்களோட கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரியான ஈஸியான பிளைட் அண்ட் சிம்பிள் வேர்ட்ஸை நீங்க உங்களுடைய டைட்டில மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா ப்ராடக்ட் சர்ச் பண்ண உடனே அவங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ளூட் ஆல் ஸ்பெசிபிகேஷன்ஸ். ஸ்பெசிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்க லிஸ்ட் பண்ண போற ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிற சைஸ் வேரியேஷன், கலர் வேரியேஷன், இல்ல வெயிட் வேரியேஷன், இல்ல டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த வேரியேஷன்ஸையும் நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணணும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாஃப் ஸ்லீவ், ஃபுல் ஸ்லீவ், கேஷுவல் ஷர்ட், பார்ட்டி வேர் ஷர்ட்ஸ், இந்த மாதிரியான டீடைல்ஸ் நீங்க டைட்டில மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமர் அவங்க என்ன தேடி வராங்களோ அதுக்கான ப்ராப்பர் டெஸ்டினேஷனா உங்களோட ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அவங்க பை பண்ற ஆப்ஷன் நிறையவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்க்ளூட் ஆல் ஸ்பெசிபிகேஷன். என்னெல்லாம் டீடைல்ஸ் உங்க ப்ராடக்ட்ல இருக்கோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா டைட்டில மென்ஷன் பண்ணணும். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் பிராண்ட் நேம், மாடல் நேம், டிசைன். உங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக் பிராண்ட் நேம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டைட்டில நீங்க அந்த பிராண்ட் நேம மென்ஷன் பண்ணணும். லிஸ்ட் பண்ற ப்ராடக்ட்டுக்கான மாடல் நேம், அதாவது அந்த மாடலுக்கு ஸ்பெசிபிக் ஏதாவது நேம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாடலோட நேமையும் அங்க மென்ஷன் பண்ணணும். அப்ப கஸ்டமர் ஈஸியா வியூ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசைன். உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒரு டிசைன், நீங்க 2-3 ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்றீங்க, 3 ப்ராடக்ட்ஸுமே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ல இருக்கு அப்படின்னா ஸோ நீங்க அந்த பர்டிகுலர் டிசைனையும் டைட்டில் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸையும் கம்பல்சரி உங்களோட டைட்டில் இன்க்ளூட் பண்ணிருக்கணும். அண்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா யூஸ் ஸ்பெசிபிக் சர்ச் கீவேர்ட்ஸ். சர்ச் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு செல்லர் பேனல்ல ஒரு அமேசான் ஆகட்டும் இல்ல பிளிப்கார்ட் ஆகட்டும், ஸ்னாப்டீல், மிந்த்ரா, ஜப்பங், ஷாப்க்ளோஸ், இந்த மாதிரி எந்த ஒரு செல்லர் பேனல்லையுமே ப்ராடக்ட போயிட்டு சர்ச் பண்ணி தான் கஸ்டமர் பை பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்ச் பார்ல எந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் கஸ்டமர் சர்ச் பண்ண யூஸ் பண்றாங்க அதுதான் சர்ச் கீவேர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரியான கீவேர்ட்ஸை நீங்க ஃபைண்ட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா இப்ப கஸ்டமர் சர்ச் பண்ண உடனே உங்க ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே விசிபிள் ஆகும். ஸோ அந்த விசிபிலிட்டிக்காக சர்ச் கீவேர்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கீவேர்ட்ஸை ப்ராப்பரா நீங்க டைட்டில மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரியா மென்ஷன் பண்ணும்போது கஸ்டமர் ஒன்ஸ் உங்க ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் போட்டாலுமே ஃபர்ஸ்ட் பேஜ்ல உங்களுடைய ப்ராடக்ட் வந்து லேண்ட் ஆகும். ஸோ அப்படி லேண்ட் ஆனிச்சுன்னா கஸ்டமருக்கு பை பண்ற ஆப்ஷன் நிறையவே இருக்கும். நீங்க இந்த மாதிரியான சர்ச் கீவேர்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஃபோர்த் பேஜ், ஃபிஃப்த் பேஜ், டென்த் பேஜ்ல உங்க ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கஸ்டமர் வந்து 5-10 பேஜஸ் மூவ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வாங்குவாங்க அப்படின்னு கம்பல்சரி சொல்லவே முடியாது. மோஸ்ட் ஆஃப் ஆல் 1-2 பேஜஸ்ல எந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதுல தான் வியூ பண்ணி கஸ்டமர் பை பண்ணுவாங்க. ரொம்ப ரேரா தான் நெக்ஸ்ட் பேஜஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளது 1-2 பேஜஸ்குள்ளேயே வந்துருச்சுன்னா தான் நமக்கு பையிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும், கஸ்டமர் நிறைய பை பண்ணுவாங்க, சேல் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான திங். அதனால சர்ச் கீவேர்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்க டைட்டில ரெடி பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஓவரால 6 பாயிண்ட்ஸ். இந்த 6 பாயிண்ட்ஸையும் நீங்க அனலைஸ் பண்ணி ரெடி பண்ணி எதெல்லாம் நீங்க உங்க ப்ராடக்ட் டைட்டில மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் கேதர் பண்ணி நீங்க உங்க ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட் டைட்டில் செட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா கஸ்டமர் சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேஜ்லயே உங்க ப்ராடக்ட் லேண்ட் ஆயிடும். ஸோ கஸ்டமருக்கு பை பண்ற ஆப்ஷனும் வியூ பண்ற ஆப்ஷனும் இல்ல பார்த்துட்டு கிளிக் பண்ற ஆப்ஷன்ஸ் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அவங்க பார்த்தாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்க கஸ்டமருக்கு கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ பையிங் ஆப்ஷனை அதிகமா கிரியேட் பண்றதுக்கு உங்களுடைய டைட்டில் ஒரு மெயின் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய ப்ராடக்ட் டைட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமான சேல் ஆப்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எப்படி ப்ராடக்ட் டைட்டில் செட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு ப்ராடக்ட் டைட்டில் எந்த மாதிரியான குவரிஸ் இருந்திருந்தாலும் இந்த வீடியோ கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் டவுட்ஸை கண்டிப்பாக இது கிளியர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்களும் பண்ணணும், இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இகாம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.